Hello friends, welcome to Jay and Joe's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்க புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இருந்தீங்கனாக்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ வாங்க புளிச்சக்கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்ததுன்னா இதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக சேர்க்குறத விட கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சுடாதுக்கப்புறமா கடுகு, உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகும் உளுத்தப்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இன்னைக்கு காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். நான் 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை தான் நான் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த தொக்குக்கு வந்து சின்ன வெங்காயம் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி புளிச்சக்கீரை வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி நான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் முழுசாக சேர்க்குறதுனால சேர்த்துக்கோங்க. பட் புளிச்சக்கீரை நீங்கள் சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே வந்துட்டு தீஞ்சு போயிடும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் இதில் கொஞ்சம் இன்னும் காரம் கொடுக்கறதுக்காக 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னாக்க நீங்கள் ட்ரை சில்லியாக நம்ம ஆட் பண்ணும்போது அது கூடவே இன்னும் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இல்லைனா கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் வந்து நான் சேர்த்து நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எண்ணெய் நீங்கள் நிறையா சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தண்ணி ஆட் பண்ணவே நமக்கு தேவையில்லை. ஸோ நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக நான் ஆட் பண்ணதுனால நான் கொஞ்சமாக நான் ரொம்பலாம் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த கீரையை பார்த்தீங்கன்னாக்கோ 3-5 மினிட்ஸ் மட்டுமே குக் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு அதுலேயே நமக்கு நல்லா வந்துட்டு கீரை நல்லா குக் ஆகி வந்துடும். பாருங்கள், நல்லா நம்ம வந்து மத்து வச்சு கடைஞ்ச மாதிரி நல்லா நைஸாக வந்து வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ சுவையான புளிச்சக்கீரை தொக்கு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. புளிச்சக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜே அண்ட் ஜோஸ் கிச்சன் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.